எவ்ரிவன் வணக்கம். இது உங்க பிரக்ஞா கலெக்ஷன்ஸ். நான் உஷா சீதாபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருந்த மாதிரி பிராஞ்சலோட டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். நான் லைவ்ல காட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூனால என்னால லிங்க் ஃபார்வர்ட் பண்ண முடியல. அதனால நான் நார்மல் வீடியோவா அப்லோட் பண்றேன். லைவ் வரதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நீங்க பிரக்ஞா கலெக்ஷன்ஸ்ல நம்ம தெரிஞ்சிருக்கோம், புதுசா வந்து நம்ம ரெண்டு அட்மின் வந்து சொல்லியிருக்கோம், அவங்க கிட்ட தான் வந்து புக்கிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அவைலபிலிட்டி செக்கிங்கும் நீங்க அட்மின்ஸ் கிட்ட தான் பண்ணிக்கணும். குர்த்திஸ்க்கு ஒரு அட்மின் இருக்காங்க ஆனந்தி, அண்ட் வந்து நைட்டிஸ்க்கு ஒரு அட்மின் இருக்காங்க அபிநயா. சோ அவங்க கிட்ட தான் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுனால என்னோட கான்டாக்ட் ஆக்சுவலி கொஞ்சம் மிஸ் ஆகுது. நான் அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவ்ல லைவ் சாட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், பட் டெக்னிக்கல் இஷ்யூனால பண்ண முடியல. நெக்ஸ்ட் நம்ம லைவ் பிளான் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது பிராஞ்சலோட புது வால்யூம், வால்யூம் 23 கலெக்ஷன்ஸ். பிராஞ்சல் கண்டினியூஸா வாங்குறவங்களுக்கு வால்யூம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் கண்டினியூஸா வாங்கலே தான், ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க வீடியோ பாக்குற அப்படிங்கிறவங்களுக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். பிராஞ்சல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் செட் சுடிதார் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது வித்தவுட் லைனிங் சுடிதார் தான் மேக்ஸிமம் இருக்கும். இப்ப வித் லைனிங் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதுல நம்ம டாப்ஸ் மட்டும் தான் பண்றோம், நோ பாட்டம் நோ ஷால். இப்ப நான் காட்ட போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேண்ட்டும் ஷாலும் கிடையாது, ஒன்லி டாப்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுல அவங்க வந்து வால்யூம் 11, வால்யூம் 22, வால்யூம் 23 சொல்லிட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் கொடுப்பாங்க. சோ இப்ப நமக்கு வந்திருக்கிறது வால்யூம் 23. சோ இந்த மாதிரியான கேட்டலாக் பிக்சர்ஸோட தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். அதுல 23-12 அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா. சோ 23 அப்படிங்கிறது வால்யூம் 23 அப்படிங்கறத நோட் பண்றது. சோ இந்த டாப்ஸ் எல்லாம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 100% பியூர் காட்டன். இதோட குவாலிட்டி வந்து கண்டினியூஸா வாங்குறவங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இதோட குவாலிட்டி உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். சோ இந்த மாதிரியான நீங்க வந்து நார்மலா ஒரு துணி எடுத்து டைலர் கிட்ட கொடுத்து தச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது. பட் அட் த சேம் டைம் நீங்க போயிட்டு ஒரு டைலர் கிட்ட கொடுத்து வச்சீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நெக் பேட்டர்ன்ஸ்க்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பிரைசஸ் கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி இல்லாம எல்லாமே வந்து நம்ம ஒரே பிரைஸ்க்கு தான் கொடுக்குறோம். இதோட பிரைஸ் வந்து 260 ருபீஸ். ஸோ வால்யூம் ஒரு வால்யூம்ல இருந்து இன்னொரு வால்யூம் மாறும்போது ஆப்வியஸா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எனக்கு 22 23 எனக்கு இன்க்ரீஸ் தான் ஆச்சு, பட் நான் பிரைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணல இந்த தடவை. ஸோ அதே 260 ருபீஸ். சிங்கிள் பீஸ் எடுத்தா 30 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு பீஸ் இல்லைனா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா 30 ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுக்கணும். இன்கேஸ் 3 பீசஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வந்துடும். ஸோ பாருங்க இதோட சைசஸ் அப்படின்னு பேசணும் அடுத்தது அப்படின்னா, எல், எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் மூணு சைசஸ்ல அவைலபிள் இருக்கு. எல்னா இந்த ஆர்ம் ஹோல்லேருந்து இந்த ஆர்ம் ஹோல் வரைக்கும் உள்ள போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 40 இன்சஸ், அதுதான் எல். இதுவே எக்ஸ்எல்னா 42, டபுள் எக்ஸ்எல்னா 44. இதுதான் வந்து சைசஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா. அண்ட் இதோட ஹைட் மெஷர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா 39.5 40 இன்சஸ் ஹைட் இருக்கும். நான் மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணியே சொல்லிடுறேன் உங்களுக்கு, 40 இன்சஸ் ஹைட் உங்களுக்கு. இது எல்லாமே 40 இன்சஸ் ஹைட்ல வரும். அண்ட் இதோட நெக் பேட்டர்ன்ஸ் மாதிரியே இதோட ஹேண்ட் எல்லாமே 3/4 ஸ்லீவ் தான் வரும். இந்த ஸ்லீவ்ல இந்த மாதிரியான பேட்ச் ஒர்க்கும் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேட்ச் ஒர்க் மாதிரி கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி கூட இருக்காது, உங்களுக்கு பிரிண்ட் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டிச்சிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது எல்லா ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஓவர் லாக்டு ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் பேசிக்கா ஒரு டாப் வாங்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஓவர் டாப் ஓவர் லாக். அண்ட் இது வந்து வித்தவுட் லைனிங் டாப்ஸ் தான், இது லைனிங் கிடையாது, வித்தவுட் லைனிங் டாப்ஸ் தான். இப்ப நான் கையில வச்சிருக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ். இது மாதிரி வால்யூம் 23 வந்திருக்கிற புது டிசைன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப ஒன்னு காட்ட போறேன். இது கேட்லாக். அண்ட் வந்து இது எல்லாமே நான் ஓபன் பண்ணல, நான் வந்து ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும் முடிஞ்சா ஓபன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி ஒன்னு ஓபன் பண்ணிட்டேன், இன்னொன்னு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து எப்பவுமே எந்த டாப் எடுத்தாலுமே செப்பரேட் வாஷ் பண்ணுங்க. சி இந்த நெக் பேட்டர்ன் பாருங்க. கண்டிப்பா ஒரு டாப்ஸ்க்கு துணி எடுத்து கொடுத்து நீங்க அதை போயிட்டு நீங்க டைலர் கிட்ட கொடுத்து தைக்கிறதுக்கு வர காஸ்ட விட கண்டிப்பாவே இது வந்து காஸ்ட் கம்மி தான் நமக்கு.
அண்ட் வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு லெகின் அண்ட் ஷால் நான் யூஸ் பண்ணுவேன், ஒரு பேசிக் என்ன சொல்றது சாலிட் கலர்ஸ் சொல்ற மாதிரி ஒயிட் பிளாக் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க தாராளமா ஒரு ஒயிட் கலர் லெகினே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் லெகினே நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா வித் லெகின்ஸோட ஒரு நார்மல் ஷிஃபான் ஷாலோ இல்லைன்னா நீங்க ஒரு காட்டன் ஷாலோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல இருக்கிற ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த காலர் நெக் தான். நம்ம பாத்தீங்கன்னா பிரக்ஞா கலெக்ஷன்ஸ்ல வந்து பிராண்டடான குவாலிட்டியான டாப்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து, அதாவது குர்த்திஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவாசா ஃபியூஷன் முன்னாடி இருந்துச்சு, இப்ப அவாசா ஃபியூஷன் பண்றது இல்ல. துணி பிராண்ட் இருக்கு, துணி பிராண்ட்லயே வந்து 40 inches ஹைட்டுக்கு இருக்கு, 43 inches ஹைட்டுக்கு இருக்கு. அண்ட் அது அனார்கலி மாடல் இருக்கு. ஆப்தா பிராண்ட்ல குர்த்திஸ் இருக்கு, அது எல்லாமே வந்து அனார்கலி டிசைனர் குர்த்திஸா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி, ஸோ இந்த மாதிரி குர்த்திஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த காலர், அதாவது இப்படி கேட்கிற இந்த காலர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து மேக்சிமம் வந்து நீங்க ரிலையன்ஸ் பிராண்ட்ஸ்ல எதுவும் இந்த மாதிரி காலர் வராது, சைனீஸ் காலர் மாதிரியான டைப் தான் வரும். இந்த காலர் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்குமே வந்து இது எனக்கு காலர்லாம் சீக்கிரமே மூவ் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காலர்லாம் ஃபர்ஸ்ட் மூவ் ஆயிடும். இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாத்துலயுமே இதுல இருக்கிற நீங்க எந்த டாப் எடுத்தாலுமே கண்டிப்பா நெக்கு கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்கும், கை கிட்ட ஒரு பேட்ச் ஒர்க் இருக்கும், அண்ட் பாட்டம்ல கண்டிப்பா வந்து ஒரு ஒர்க் இருக்கும். இது இது மூணுமே இல்லாம இருக்கவே இருக்காது, இது மூணுத்தோட தான் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. அண்ட் நான் இப்ப காட்டுறது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டிசைன்ஸ் தான் காட்டுறேன். இந்த நெக்கை பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு டிஃபரெண்டா இருக்குன்னு, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. சி அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டிச்சிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். பிளஸ் இந்த இடத்துலயும் பைப்பிங் கொடுத்து இந்த இடத்துல சென்டர்ல இது ஓப்பனா இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடல் பிக்ஸ் இதோ இருக்கு பாருங்க. ஸோ இதோட போட்டோஸ் எல்லாமே வந்து குரூப்ல இன்னும் இன்னைக்கு வந்து அட்மின் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து புது போஸ்ட் எல்லாம் போடுவாங்க. குர்த்திஸ் அட்மின் ஆனந்தி சிஸ்டர் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல போடுவாங்க உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸ் எல்லாம். நிறைய பேர் வந்து ஃபீடிங் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா ஃபீடிங்கோட கலெக்ஷன் இன்னைக்கு வரும், பிளஸ் வந்து இந்த குர்த்திஸோட கலெக்ஷன்ஸும் இன்னைக்கு வரும். இது எல்லாமே வந்து சொன்ன மாதிரி லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிள், நிறைய ஸ்டாக் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க. நெக் பேட்டர்ன் பாருங்க, ஒண்ணுமே அவ்வளவு பெர்ஃபெக்ட் ஸ்டிச்சிங், அதுதான் இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. எவ்வளவு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணிருக்காங்க பாருங்க, அவ்வளவு பெர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி அவ்வளவு பெர்ஃபெக்டா ஐனிங்கோட நமக்கு வருது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து பிராஞ்சலோட நைட்டிஸ் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கண்டிப்பா நான் லைவுக்கு வந்திருந்தா கண்டிப்பா என்கிட்ட கேட்டிருந்திருப்பீங்க. பிராஞ்சல் நைட்டிஸ் வந்து புது கலெக்ஷன்ஸ்க்காக தான், அதாவது புது இந்த வால்யூம் 23 இருக்கு இல்லைங்களா, இதுலயே வந்து நைட்டிஸ் வந்துருச்சு. நிறைய டைம் நான் கேட்டுட்டேன், ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு செட்டா கிடைக்கல, அதாவது எல் இருந்தா எக்ஸ்எல் இருக்க மாட்டேது, எக்ஸ்எல் இருந்தா டபுள் எக்ஸ்எல் இருக்க மாட்டேது, அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் எடுக்க முடியாம இருக்கு. சி இதுவும் காலர் நெக்கு, இதை பார்த்தா உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்த்தா இதுல ஆக்சுவலி ஒர்க் பண்ண மாதிரியே தெரியாது, இது ஏதோ பிரிண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா கிட்டக்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுவே வந்து வேற துணி தான், அந்த வேற துணியை எடுத்து அடிச்சுதான் தச்சிருக்காங்க. சோ எனக்கு அந்த மாதிரி சைசஸ் வந்து ஒண்ணு கிடைக்குது ஒண்ணுத்துல அந்த வால்யூம் 23 ஓடுறது இல்ல அப்படிங்கிற ப்ராப்ளம்னால தான் என்னால இன்னும் எடுக்க முடியாம இருக்கு. சீக்கிரமே வந்து நான் பிராஞ்சல் நைட்டிஸ் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சோ இப்போதைக்கு வந்து நிலா பிராண்ட் நைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு டைட்டானிக் மாடல் வந்திருக்கு, அண்ட் வந்து உங்களுக்கு சிம்ரன் கோல்ட் நைட்டிஸ் புது ஸ்டாக் கண்டிப்பா சீக்கிரமே எடுத்துறேன். பட் ஓல்ட் ஸ்டாக்ஸ்லயே கொஞ்சம் அவைலபிள் பீசஸ் இருக்கு. சோ அதெல்லாமே குரூப்ல போடுவாங்க, நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னா அதுலயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப்ல அப்டேட்ஸ் வரும், அட்மின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன குர்த்தி பிடிச்சிருக்கோ அதை போட்டு பிளஸ் வந்து இது அவைலபிள் இருக்குங்களா அப்படின்னு சொல்லி சைஸோட கேட்டீங்கன்னா அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள், கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது. சோ ஆன்லைன் பேமெண்ட் வழியா உங்களுக்கு என்ன மோட்ல பேமெண்ட் பண்ணும் சொல்லுவாங்க, நீங்க பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் நம்பர் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு ஆர்டர் நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோம். இதுவுமே டிஃபரெண்டான டிசைன் இங்க வரும். சி நெக் பேட்டர்ன் வரும், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல கூட இருக்கு, ஆனா இது நார்மலா நம்ம வந்து துணி வாங்கி தைக்கிற மாதிரியான ஐட்டம் தான். பட் இதோட நெக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெஸ்டர்னியாவே இருக்கு. அழகான கிரீன் கலர் இது, அண்ட் வந்து உங்களுக்கு
இன்னொரு அப்டேட் என்னன்னா என்ன அப்படின்னா குர்த்திஸ்க்கு நம்ம தனியா அட்மின் அண்ட் ஒன் நைட்டிஸ்க்கு தனியா அட்மின் போட்டிருக்கிறதுனால நீங்க சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு புக் பண்ணும் அப்படின்னா குர்த்திஸ் கொஞ்சம் தனியாவே எடுத்துக்கோங்க, நைட்டிஸ் தனியாவே எடுத்துக்கோங்க. பிகாஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு அட்மின்க்குமே வந்து தனித்தனியா வந்து அவங்க பாக்குறதுனால ஆர்டர் நம்பர்லேருந்து அப்புறம் வந்து ஆர்டர் எது சொல்றீங்கிறதுலேருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸும் ஆகும். நான் வந்து நைட்டிஸ் அப்படிங்கிற செக்ஷனுக்கு அடுத்து வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வர முடியுமோ எல்லாமே எடுத்துட்டு வந்துறேன். சோ தட் நீங்க வேற ஏதாவது நம்ம நைட்டிஸ்ல போடுற குரூப்லயே வேற ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு வைக்கிற ரெக்வஸ்ட். நம்மளோட ப்ராசஸ் வந்து நீங்க வாங்குறதும் நான் சேல்ஸ் பண்றதும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் மார்ஜின்ல தான் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ரெண்டு பேரோட ப்ராசஸ்மே நல்லா போகணும் அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் அட்மின் வந்து போஸ்ட் வந்து அவங்க எப்பப்பெல்லாம் வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ் அவங்களால போட முடியுதோ அப்ப கண்டிப்பா போட்டுருவாங்க. ஸோ அட்மின் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்னைக்கு ஒரு கலெக்ஷன் போடுறாங்கன்னா மேக்ஸிமம் நீங்க கேட்கிற எதிர்பார்க்கிற கலெக்ஷன் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துடும். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு என்ன கலெக்ஷன் போடுறாங்களோ பாருங்க. சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த கலெக்ஷன்ஸ் வந்துடும். அப்படியும் வரலன்னா நீங்க அட்மினை போய் கேளுங்க இந்த மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எப்ப போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதோட நெக் பேட்டர்ன் ரொம்ப டிஃபரெண்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 டிசைன்ஸ் பார்த்துட்டோம் பேசிட்டே. இதுவுமே ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு. அண்ட் இதோட பிரைசஸ் எல்லாம் ஆஸ் மென்ஷன்ட் இது வந்து 260 ருபீஸ் 3 பீசஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா. இதுதான் அதோட பிரைஸ் ரேஞ்ச். அண்ட் வந்து சொன்ன மாதிரி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் குர்த்தீஸோடது குர்த்தீஸ் அட்மின் குர்த்தீஸ் குரூப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நைட்டிஸோடது நைட்டிஸோட அட்மின் அபிநயா சிஸ்டர் வந்து நைட்டிஸ் குரூப்ல போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அவங்க உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து அவங்க அவைலபிள் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸா போட்டுட்டே தான் இருப்பாங்க. என்னென்ன இருக்கோ ஸ்டாக் எல்லாமே அவைலபிள் கலெக்ஷன்ஸ் போட்டுட்டே தான் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலா நான் பண்ணிட்டு இருக்கும் போது கூட ஒரு நாளைக்கு ஒரு கலெக்ஷன் ரெண்டு கலெக்ஷன் மூணு கலெக்ஷன் தான் போடுவேன். மறுநாள் போடல இல்லைன்னா அந்த கலெக்ஷன் நாலஞ்சு நாள் கழிச்சு தான் போடுவோம் அவைலபிள் ஸ்டாக். நடுவில் எங்கிட்ட கேட்டுதான் வாங்கிப்பீங்க அவைலபிள். பட் அப்படி கிடையாது, அட்மின் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்காங்க. அவங்க எல்லா அவைலபிள் கலெக்ஷன்ஸும் குரூப்ல போடுவாங்க. பர்சனலா வந்து எனக்கு இந்த அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இதுல உள்ளதை போடுங்க அதுல உள்ளது போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஹெக்டிக். பிகாஸ் அவங்க நிறைய பேரோட இன்குயரிஸ் பார்த்து ரிப்ளை பண்ணணும். அதே நேரத்தில் நீங்களும் அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு போட்டது இல்லாம வேற ஏதாவது கேட்கறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். அதனால அவங்களோட சிச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இன்னைக்கு குரூப்ல என்ன போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க குரூப்ல ஜாயின் பண்றதே வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மேல போடுவாங்க. நீங்க ஜாயின் பண்றது இல்ல நீங்க இந்த வீடியோ பாக்குறது நைட்டுக்கு மேல பாக்குறீங்க, நைட்ல ஜாயின் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு ஈவினிங் போல ஜாயின் பண்றீங்க, ஆல்ரெடி போஸ்ட் போட்டு முடிச்சிட்டாங்கன்னா பிளீஸ் பி வெயிட் இன் த குரூப். உங்களுக்கு நாளைக்கு மறுபடியும் இதோட அவைலபிள் ஸ்டாக் கண்டிப்பா போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மள்ட்ட நின்று போயிடாது. இன்னைக்கு இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா இதே கலெக்ஷன் மறுபடியும் கொண்டு வருவோம். ஸோ கண்டினியூஸா இன்னும் அவுட் தான் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு புது புது கலெக்ஷன்ஸ் வரும். ஒரு கலெக்ஷன் மூவ் ஆச்சுன்னா அது மாதிரி டிஃபரெண்டான இன்னொரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ நீங்க பொறுமையா இருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றிகள். அண்ட் வந்து சீக்கிரமே வந்து நான் அடுத்தடுத்த செஷன் வந்து லைவ்லயே வரதுக்கு பாக்குறேன். ஸோ தட் என்னால உங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும், நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நான் வந்து முன்னாடி வந்து நான் கண்டிப்பா எல்லாரோடையும் ஓரளவுக்காவது காண்டாக்ட்ல இருந்திருந்தேன். இப்ப அட்மின்ஸ் பாக்கிறதுனால என்கிட்ட டைரக்ட் காண்டாக்ட் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பா நான் லைவுக்கு வரேன். தேங்க்யூ சோ மச். கீப் ஷாப்பிங் வித் அஸ் பிரக்ஞா கலெக்ஷன்ஸ்.